ஹலோ ஆல், வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ஓடிஎஃப் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திறந்த வழி மலம் கழித்தல் இல்லாத ஒரு மாநிலம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஓடிஎஃப் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து அரௌண்ட் 95,767 வில்லேஜஸ் வந்து ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து ஸ்வச்சாதா ஹை சேவா அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வச்சாதா ஹை சேவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வச்சாதா அப்படிங்கிறது தூய்மையான சேவை, தூய்மையே சேவை அப்படிங்கிறதா வந்து இந்த ஸ்வச்சாதா ஹை சேவா அப்படிங்கிறது வந்து குறிக்கும். ஸோ இந்த கேம்பெயினுங்கிறது யூஸ்வலாக 15th September அக்டோபர் 2nd வரையும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஓடிஎஃப், ஓடிஎஃப் ப்ளஸ், ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சொல்லி மூணு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஓடிஎஃப் அப்படிங்கிறது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸில் ஒரு பர்சன் கூட வந்து ஓப்பன் டெஃபிகேட் பண்ணலை, திறந்த வெளி மனம் கழிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாநிலத்துக்கு ஓடிஎஃப் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாருமே வந்து ஓப்பன் டெஃபிகேட் பண்ணலை, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அண்ட் ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீக்கல் ஸ்லெட்ஜ்னு சொல்லக்கூடிய மலம் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க ப்ராப்பராக, எங்கேயுமே வந்து அந்த டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க, ஸ்டாக்காக டம்ப் பண்ணி வைக்காமல் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்ஸுமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக யார் லான்ச் பண்ணாங்கங்கிறது நம்ம நிறைய படிச்சிருப்போம், இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து 2014 ஜல் ஜீவன் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்னு சொல்லக்கூடிய ஜல் சக்தி அமைச்சகம் தான் வந்து 2014 ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் சானிடேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷ் 100% ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, க்ரியோ ஃபார் குட். ஸோ இந்த க்ரியோ ஃபார் குட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்லைன் மூலியமாக லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மாடியூல் தான் வந்து க்ரியோ ஃபார் குட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இதை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அதாவது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இடையில வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டியை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டரான ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதாவது அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த க்ரியோ ஃபோர் குட் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக ஒரு 8 சீரீஸ் கொண்ட ஒரு கிரிக்கெட் பேஸ்டு அனிமேஷன் மூவியாக இருக்கும், அதாவது சீரீஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த 8 சீரீஸுமே வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி அப்படிங்கிற மூணு லாங்குவேஜ்லையும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு 8 சீரீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது 8 வந்து ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி, அதாவது லைஃபுக்கு தேவையான ஸ்கில் பேஸ்டு 8 தீம்ஸை பேஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவம், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்க்கிற விதம், கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை, அப்புறம் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல், அப்புறம் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை, எம்பத்தி, அப்புறம் டீம் ஒர்க், அப்புறம் கோல் செட்டிங்னு சொல்லக்கூடிய இலக்கை நிர்ணயிக்கும் திறன், அந்த மாதிரி ஒரு 8 தீமை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 8 அனிமேஷனும் வந்து சீரீஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 8 சீரீஸ் மூலயமா வந்து குழந்தைகள் ஜெண்டர் ஈக்வாலிட்டியோட ஒரு ஸ்கில் டெவலப்பிங்கும் வந்து கற்றுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் க்ரியோ ஃபோர் குட். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் 2023. ஸோ இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29 வந்து அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை கொண்டாடுறதுக்கான, அப்சர்வ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கிடையே வந்து ஃபுட்டை லாஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கிடையே கொண்டு போகணும் அப்படிங்கிறதும், அண்ட் ஆல்சோ இதை தவிர்க்கிறதுக்கான உலகளவு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்த டேயை வந்து நம்ம 4th அப்சர்வ் பண்ணணும். 2023 வந்து 4th வந்து இந்த டேவை அப்சர்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2020 வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2023 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட்
டேக்கிங் ஆக்ஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஃபுட் சிஸ்டம்ஸ், அதாவது ஃபுட்டோட வேஸ்டேஜை வந்து குறைக்கணும் அண்ட் ஆல்சோ ஃபுட் சிஸ்டம்மை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷனை எடுக்கணும், முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த தினத்தை வந்து முதல் முறையாக 19 December 2019 யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அவங்களோட 74th செஷனில் இந்த தினத்தை கொண்டாடலாம், அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தினத்தோட முக்கியமான குளோபல் ஈவெண்ட்ஸை வந்து யார் முன்னெடுத்துட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனும் யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனும் இணைஞ்சு தான் வந்து இதை நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களோட அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கக்கூடிய ரோமில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் வேர்ல்ட் ஹார்ட் டேட் 2023. ஸோ இந்த தினமானது September 29 ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சுட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஹெல்த்தை அதாவது இதயத்தோட ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணும், அதை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னும், இருதய நோயின்னு சொல்லக்கூடிய கார்டியோ வாஸ்குலர் டிசீஸை வந்து கண்டுபிடிச்சு அதாவது முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ இந்த வருஷத்தை இதை கொண்டாடுறதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஹார்ட் நோ ஹார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்போ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 அதாவது 2000 அப்படிங்கிற வருஷத்தில் வந்து வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒன்றா இணைஞ்சு தான் வந்து இந்த தினத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் ஃபினீரியோ அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தோட பிரசிடெண்ட். அண்ட் அந்த ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கும், தலைமையகம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ அடுத்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா, 103 சேட்டிலைட். இந்த சேட்டிலைட் அப்படிங்கிறது வந்து ஈரானோடது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சேட்டிலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மிலிட்ரி பர்பஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டது, மிலிட்ரி இமேஜிங் சேட்டிலைட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஈரானில் லான்ச் பண்ணப்பட்ட தேர்ட் மிலிட்ரி இமேஜிங் சேட்டிலைட். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 2020 ஏப்ரலில் லான்ச் பண்ணியிருப்பாங்க அண்ட் March 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க அண்ட் இப்போது தேர்ட் ஒன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எங்கேருந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஷரவுட் ஸ்பேஸ் போர்ட்லேருந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எதோட ஹெல்ப்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3-stage குவாஸ்ட் கேரியர் மூலியமாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பர்ஷியன் லாங்குவேஜில் குவாஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து மெசஞ்சர் அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நூர் அப்படிங்கிறது வந்து லைட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து லியோவில் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லியோனா நீங்கள் நினைக்கிற லியோ இல்லை, லோவர் ஏர்த் ஆர்பிட்ல தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏர்த் சர்ஃபேஸோட 450 ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து 450 கிலோமீட்டர் ஹைட்ல, அதாவது 280 மைல் தூரத்துல வந்து இந்த 103 அப்படிங்கறது வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. சோ இந்த 103 ஓட ஹெல்ப்ல IRGC ஓட இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காக இந்த சேட்டலைட் யூஸ் பண்ணி டேட்டாவும் இமேஜஸும் கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. சோ இது ஃபுல்லா ஈரானோட நியூஸ் அப்படிங்கறனால, ஈரானோட பிரசிடென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி அவர் தான் வந்து பிரசிடென்ட். அண்ட் ஆல்சோ இதோட கேபிடல் அப்படினு பாத்தீங்கன்னா டெஹரான், ஈரான் டெஹரான். Thank you.